சூப்பரா மணக்க மணக்க நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா பாருங்கள், அதுக்கப்புறம் செய்யுங்க. இந்த ரெசிபியில் நான் ஒரே ஒரு திட்டுத்தனம் பண்ணிட்டேங்க, அது என்னன்னு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமோசா. நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காம ஆன் கொடுங்க, அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமோசா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிக்கணுங்க. இந்த கப்ல 4 கப் நான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1/2 கிலோ மாவு வருது. நீங்க மைதா மாவுல வேணாலும் செய்யலாம், கோதுமை மாவுல வேணாலும் செய்யலாம். மைதா மாவோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், கோதுமை மாவோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்க. இப்ப மாவு பிசைறதுக்கு தேவையானதெல்லாம் இதுல போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுடலாம். உப்பு வந்து நீங்க எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கணுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும். சமோசா சாஃப்டா வரதுக்கு நம்ம இதுல எண்ணெய் சூடு பண்ணி ஊத்துனுங்க. சோ இப்ப அதையும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். எண்ணெய் சூடு பண்றதுக்கு ஒரு கடாயில 50 கிராம் எண்ணெய் ஊத்திருக்கங்க. நான் ஊத்திருக்கிறது கடலை எண்ணெய். இந்த ரெசிபி ஃபுல்லாவே நான் கடலை எண்ணெயில தான் செய்ய போறேன். இவன் நீங்க ரீஃபண்ட் ஆயில கூட செய்யலாம், இல்ல நார்மலா நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதுலயும் செய்யலாம். டீஸ்பூன்ல பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குங்க. இதுலயே 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்துறது ஆப்ஷனல் தாங்க, பட் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்டும் கிடைக்கும். இந்த எண்ணெயை இப்ப நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க, இந்த அளவுக்கு காஞ்சிட்டா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச நம்ம மைதா மாவு எடுத்துக்கோங்க. சூடா காய்ச்சின எண்ணெயை இதுலயே ஊத்திடலாம். இந்த மாதிரி சூடா ஊத்தும் போதும் நல்லா மொறுமொறுன்னு ஒரு சமோசா சாஃப்டாவும் இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூடா இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்றேங்க. சூடு போயிடுச்சுங்க, இனிமே கை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஈவன் நீங்க டால்டா வேணா கூட போடலாம், கடையிலாம் அப்படிதான் செய்வாங்க, பட் அது ஹெல்த்தி இல்லை இல்லைங்களா. எண்ணெயும் மாவும் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி இப்படி கட்டி இல்லாம கரைச்சிக்கணுங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாவு பிசைஞ்சிடலாங்க. கையை இந்த இடத்துல வச்சு நல்லா இப்படி பிசைஞ்சிக்கணுங்க, அப்போதான் மாவு சாஃப்ட் ஆகும். 4 to 5 நிமிஷம் மாவு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா வளவளவளன்னு இருக்கணும். இது மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம் காயாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாவு நல்லா ஊறட்டும், இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஊறணுங்க. நம்ம மீதியெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த மாவு நல்லா ஊறிடும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணுங்க. அதாவது ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா திக்கான பேஸ்டாக கரைக்கணுங்க. சமோசா வச்சு தேய்க்கும் போதும் இது தேவைப்படும். நல்லா வெண்ணெய் மாதிரி கரைச்சாச்சுங்க. இந்த மைதா பேஸ்ட்டும் அப்படியே ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். சமோசாவுக்கு இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பினால் மீடியமாக வச்சிடலாங்க. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இனி தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பினால் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாங்க. கடுகும் பொரியுது இந்த ஸ்டேஜில். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். ஓமம் போடுறது ஆப்ஷனல் தாங்க, பட் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. இதோடையே 2 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். எந்த அளவுக்கு நமக்கு மசாலா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருட்களையும் கூடி குறைச்சி போட்டுக்கணுங்க. அடுப்பினர் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிக்கலாம். இந்த வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே லேசாக ஒரு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது வாய் கிடைக்கும். இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணாலும் போடலாம், இல்லைன்னா பூண்டு மட்டும் பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இனி மீதி தேவையானதும் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். தோல் உரிச்சிட்டு எடுப்போம் இல்லைங்களா, அந்த பட்டாணி தான். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே ட்ரையாக இருக்கிற பட்டாணி போடணுன்னா அதை முன்னாடி நாளே ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தாங்க போடணும். 2 நிமிஷத்துக்கு இந்த பட்டாணி இதிலே வதக்கலாம். பட்டாணி 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாம்.
அடுப்பினல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது வெறும் மிளகா பொடி தாங்க, இப்போ இதுவும் போட்டுடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி போட்டுக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து காரப்பொடி போடணும். அடுத்தது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா பொடி எடுத்துருக்கோங்க. சாட் மசாலா பொடி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, கரம் மசாலா பொடி வேணாலும் போடலாம். சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுவும் இதிலே போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிக்கலாம். இந்த எண்ணெயிலே பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. ஒரு 20-30 செகண்ட் நல்லா கலரி கொடுத்தா போதுங்க. இந்த அளவு கலரி கொடுத்தா போதும். இப்போ மீதி தேவையானதும் இதிலே போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு நல்லா கேரட் துருவுறதில் துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கும் இதிலே போட்டுடலாம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. அப்படி இப்படி உடச்சி விட்றலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைங்க. அதே மாதிரி தோலோடு கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கேரட் துருவுறதில் இந்த மாதிரி துருவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக வரும். இந்த அளவுக்கு கலர்னா போதுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு லாஸ்ட்டாக போடணுங்க, முன்னாடியே போட்டிங்கன்னா கொழக்கொழனு போயிடும். கொத்தமல்லி தலை 1 கைப்பிடி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே தூணாப்பில் போடலாங்க. கொத்தமல்லி தலையும் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் கருவேப்பிலை தலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பட் அது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதே மாதிரி புதினா தலையும் வேணும், இதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி போடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலரி கொடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா கலரி கொடுத்தாச்சு. ஸோ உப்பு எதுக்கும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும், அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு, இதை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். கொத்தமல்லி தலையோட கலர்லாம் மாறாமல் இருக்கு பாருங்கள், இப்படி இருக்கணும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் மாவு நல்லா ஊறி இருக்கு, எப்படி வருது பாருங்கள், ரப்பர் மாதிரி இப்படி தான் இருக்கணும். இனிமேல் நம்ம எப்படி சமோசா தேய்க்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாங்க. நல்லா பெரிய சப்பாத்தி அளவு தேய்க்கிற மாதிரி மாவு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 2 சப்பாத்தி அளவு மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி கிராக் இல்லாமல் இப்படி முழு முழுன்னு எடுத்துக்கோங்க. அப்படி இப்படி நல்லா உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இதே மாதிரி இன்னொரு உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 2 உருண்டையும் பண்ணிக்கிட்டோம். இது எப்படி இப்போ தேய்க்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போ சமோசா தேய்க்கிறதுக்கு நான் சப்பாத்தி கல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். ரெடி பண்ணி வச்சா மாவு இதில் வச்சுக்கலாம். இப்போ அப்படியே தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி லேசாக தேய்ச்சிட்டு ஓமம் அப்படியே தூவிக்கலாம். விருப்பப்பட்டால் செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே அழுத்தி கொடுங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி கீழே தள்ளிட்டு இன்னொரு பக்கமும் பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. இந்த மேல் மாவு கொஞ்சம் திக்காக எடுக்கணும். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இனிமேல் இதை பெரிய சப்பாத்தி அளவுக்கு நம்ம தேய்க்கணுங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. இப்படி இந்த திக்னஸில் தேய்ச்சிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இன்னும் நல்லா ஷேப்பாக வேணும், நீங்கள் ஏதாவது ஒரு பிளேட் வச்சு இந்த ஓரத்தை கூட கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொன்றும் தேய்ச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு எப்படி தேய்ச்சோமோ அதே மாதிரி இதுவும் தேய்ச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டா போதுங்க. சமோசா எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு அப்படியே ரஃப்பாக கோடு போட்டுக்கலாம். கட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக, நமக்கு அப்போ தான் வைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக. கொஞ்சம் ஓமம் இல்லாத இடத்துல அப்படியே போட்டு தட்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கோடு போட்டால் போதும், உங்களுக்கு நல்லா லைன் தெரியும்னு நினைக்கிறேன். இது உள்ளே அப்படியே ஸ்டஃபிங் வச்சிடலாங்க. ரொம்ப நிறையா வைக்கக்கூடாது, கம்மியாக தான் வைக்கணும். ஒவ்வொரு ஸ்பூன் வச்சா கரெக்டாக இருக்கும், கையால் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இங்கே பார்த்தீங்களா, இப்படி கொஞ்சம் நீளமாக ஒட்டிக்கோங்க. இப்படி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்லேருந்து இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எடுக்கிறேன். இதுக்கு மேலே எடுத்தால் பிதுங்கி வெளியே வந்துடும். இதே மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாங்க. எல்லாமே வச்சாச்சுங்க. அடுத்தது என்ன செய்யறதுங்கிறதும் பார்க்கலாம். நம்ம மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கையால் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, நம்ம கோடு போட்டோம்ல அந்த இடத்துல இப்படி நல்லா தடவி கொடுத்துடலாம். எல்லாமே அதே மாதிரியே செஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம மேல் மாவு இன்னொன்று தேய்ச்சோம் இல்லைங்களா, இப்போ அதுவும் வச்சிடலாம். இப்போ பாருங்க, சுற்றி இப்படி பண்ணிடுங்க, அப்படியே ஒட்டி கொடுத்துடணும். இப்போது இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கேப்லேயும் இப்படி அழுத்தி கொடுத்துடலாம்.
ஒவ்வொரு சமோசாவாக தேய்க்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி செய்யும் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கத்தியால் இங்கே பாருங்கள் இப்படி கட் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொன்றா தனியாக எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள் இப்படி பண்ணிங்கன்னா போதும், ஈஸி தான். எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே அழுத்தி விட்டுணும் ஓரத்தில். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவும் செஞ்சுக்கணுங்க. சமோசா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இனிமேல் அடுப்பை நல்ல மீடியமாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. அதனால் அதிகமாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் போய்டும். எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டுக்கலாம். உடனே திருப்ப வேண்டாம், 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கலாம். அப்படி இப்படி லேசாக திருப்பி கொடுக்கலாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவக்க வச்சு எடுக்கணும். ஆனால் அடுப்பணல் மீடியமாக தான் இருக்கணும். அப்படியே ஒவ்வொரு பக்கமாக திருப்பி கொடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் வெந்திருக்கும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியில் வரல பாருங்கள். எண்ணெயில் இருக்கிற சத்தெல்லாம் அடங்கிடுச்சு. எண்ணெய் சத்தம் அடங்கினாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நல்லா கலரும் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதும் போட்டு எடுத்துக்கலாம். 2வது அடைசல் போடும் போதும் எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இனிமேல் போட்டுடலாம். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. வா, சூப்பராக இருக்குது பாருங்க. மேலே முறுமுறுன்னு இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதுதாங்க லாஸ்ட் அடிசல். இதுவும் நல்லா செவந்து வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். சூப்பராக மணக்க மணக்க நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேர் வந்து காயுராம்னு நினைக்கிறேன். ஸோ அநேகமாக காயத்ரின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சதுன்னு சொல்லலாம். நீங்கள் வெங்காய சமோசா கேட்டிருந்தீங்க, பட் நிறைய பேர் ஆள் சமோசாவும் கேட்டிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்காக நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். வெங்காய சமோசா வேணும்னா உருளைக்கிழங்கு போட வேண்டாம். ஸோ வெங்காயத்தை மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் சொன்ன அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் உள்ள ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருண்டை தான் மீதி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக போயிடுச்சு. நான் சொன்ன அளவுகள் அவ்வளோ சரியாக இருக்கும். மாவு பிசையும் போது நீங்கள் கவனமாக பிசையணும், இல்லைனா மேலே மொறுமொறுன்னு சாஃப்டாக வராது. கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை டால்டாவோ ஏதாவது கொஞ்சம் ஊற்றுனா தான் உங்களுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா பொங்கி இங்கே பார்த்தீங்களா இப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைனா சாதாரணமாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற மசாலா அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படியே லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை தரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சாட் மசாலா போட்டோம். சாட் மசாலா இருந்தால் கண்டிப்பாக போடுங்க. ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற சமோசா தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் ஈவினிங் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதை உடச்சி காட்டுறேன். சூடாக இருக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆறுனா இன்னும் மெதுவாகிடும். மேலே எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அப்படியே பொறு பொறு பொறுன்னு இருக்கும். உள்ள மசாலா பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். ஆஹா, சூடாக இருக்கணும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ரெசிபியில் நான் ஒரு திருட்டுத்தனம் பண்ணேன். அது என்னங்கிறத இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, இது சுடும் போதே நான் 2 சமோசா சாப்பிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று உடச்சி காட்டணும் பார்த்தீங்களா, வேக வைக்கும் போது அதை சாப்பிட்டோன்னே என்னால் நிறுத்தவே முடியல. ஸோ இன்னொன்றும் சாப்பிட்டேன், ரொம்ப ருசியாக இருந்தது. இப்போ நான் சாப்பிட்றது 3வதுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அப்படியே மேலே பொறு பொறு பொறுன்னு இருக்கு. இப்படி இருக்கணும், செம்மையாக இருக்குங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி 1 வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா பாருங்கள், அதுக்கப்புறம் செய்யுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் தப்பு வருமோ அந்த இடத்துல ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லென் சி யூ, பாய், லவ் யூ ஆல்.